அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள்தான் எஜமானர்கள். எனவே ஒரு ரூபாய் செலவு செய்தால் அந்த ஒரு ரூபாய் சிந்தாமல் சிதறாமல் கடைக்கோடி மக்களை சென்றடைய வேண்டும் என கலெக்டர்கள் எஸ்பிக்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் வாயிலாக மக்களை கவர அவர் புது திட்டம் தீட்டுவது தெரிய வந்துள்ளது. கலெக்டர்கள் தங்கள் மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து கள நிலவரத்தை விரிவாக எடுத்துரைக்கலாம். அரசு திட்டங்களின் பயன் மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வது குறித்து தெரிவிக்க வேண்டும். எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கும் உங்களை போன்ற அதிகாரிகளுக்கும் மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு ரூபாய் செலவு செய்தால் அந்த ஒரு ரூபாய் சிந்தாமல் சிதறாமல் கடைக்கோடி மக்களை சென்றடைய வேண்டும். அதுதான் சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைய முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து கூறுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் கிடைக்கின்றன. அவற்றை எப்படி மார்க்கெட் செய்வது, அதிலிருந்து எப்படி அரசுக்கு வருமானத்தை பெருக்குவது என்பது குறித்து ஆலோசனைகளையும் தெரிவியுங்கள். விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு தொழில், பெருந்தொழில் உள்ளிட்ட அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டங்களை சுதந்திரமாக தெரிவிக்கலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். அரசு திட்டங்கள் எந்த குளறுபடியுமின்றி செவ்வனே நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே மக்களிடம் செல்வாக்கு பெற முடியும் என்று உணர்ந்து ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த மாநாட்டின் முடிவில் சிறப்பாக பணியாற்றிய கலெக்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விருதுகளையும் வழங்கவுள்ளார்.